அவர்கள்தான் முதன் முதலாக அந்த அரசாணையை பிறப்பிக்கின்றார்கள். அதன் மூலமாக இந்தியாவிலே ஒரு காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்டை கொண்டு வரப்போகின்றோம் என்று அந்த அரசாணையை பிறப்பித்ததுதான் அச்சாரம். அந்த அச்சாரத்தின் வெளிப்படை தான் அடுத்தது நீட்டு மசோதாவை பாராளுமன்றத்திலே அந்த கூட்டணி கட்சி தாக்கல் செய்தது. அதனால் இவர்களே கொண்டு வந்துவிட்டு 5 வருடங்கள் கழித்து இதன் மூலமாக பிரைவேட் மருத்துவ கல்லூரிகளுக்கு வாய்ப்பில்லை என்று தெரிந்த பிறகு இன்று மாற்றி பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். அதையும் கூட தமிழக மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மோடி அவர்களை பொறுத்தவரை அனைத்து திட்டங்களும் கூட மிகப்பெரிய அளவில் பாப்புலாரிட்டி பெற்றிருப்பது நம்முடைய உள்ளாட்சி மன்றங்கள். கோயம்புத்தூர், திருப்பூர் இந்த பகுதி பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே அதிகப்படியாக முத்ரா லோன்ல பயனடைந்தவர்கள் இருப்பது கோயம்புத்தூர், திருப்பூர் இந்த மாநகரம். தமிழகத்தில் 72% முத்ரா பயனாளிகள் பெண்கள். இந்தியாவில் எங்கேயுமே இது கிடையாது. 72% முத்ராவினுடைய பயனாளிகள் பெண்கள். எல்லோரும் கூட அப்பள வைக்கிறதுலிருந்து சின்னதா வீட்டிலிருந்து செய்யக்கூடிய ஒரு தொழிலிருந்து பெண்களாக இயக்கக்கூடிய ஒரு ஒரு தொழிலுக்கும் கூட முத்ரா மூலமாக மிகப்பெரிய ஒரு வசதி கிடைத்திருக்கிறது. அதே போல பாரத பிரதமருடைய ஒரு ஒரு திட்டமும் கூட அடுத்த ஒரு 10-15 நாட்கள் உங்களுக்கு வீடியோ மூலமாக வரும். அது அனைத்தும் கூட பயனாளிகள்கிட்ட வீடியோ எடுத்து அனுப்பிட்டு இருக்கோம். தினமும் நீங்க பார்த்துருப்பீங்க. தினமும் கூட ஒரு ஒரு வீடியோவாக நம்ம ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஐடி மூலமாக அனைத்து வீடியோவையும் நீங்க மக்கள் மன்றத்தில் எடுத்துருப்போம். மக்கள் மருந்தகம் எப்படி செயலாற்றுகிறது, 70-90% ஜென்ரிக் மெடிசன் நார்மல் மருந்துகளை விட குறைவான ஒரு நிலை. 3000 ரூபாய்க்கு வாங்கிட்டு இருந்தாங்க ஒரு குடும்பத்தில் அப்படிங்கும் பொழுது இப்ப கிட்டத்தட்ட 600 ரூபாய்க்கு அவங்க மாசத்துக்கு ஒரு மருத்துவத்திற்கான பில் கொடுக்குறாங்க. மக்கள் மருந்தகம் தமிழகத்தில் 833 மக்கள் மருத்துவம் இப்போது வேலை செய்து கொண்டிருக்கு. அதே போல எந்த திட்டமாக நீங்க எடுத்தாலும் சரி, வீடு இல்லாதவர்களுக்கு வீடு கட்டி கொடுக்கக்கூடிய திட்டம், அவ்வளவு பேர் பயனாளிகள் இருக்கின்றார்கள். கேஸ் சிலிண்டர் இல்லாதவர்களுக்கு கேஸ் திட்டம், ஜன்தன் திட்டம், இந்த அனைத்து திட்டத்தினுடைய பயனாளிகளை நீங்கள் கண்டுபிடித்து உங்களுடைய வார்டுல அவர்களுடைய மாநாடு, கான்பரன்ஸ், மீட்டிங், அவர்களுக்கு ஒரு SMS, தனியாக அவர்களுக்கு ஒரு கம்யூனிகேஷன் சேனல், இந்த அனைத்தையும் கூட நீங்கள் செய்யும் பொழுது பாரத பிரதமர் மோடிஜியின் மீது எவ்வளவு பெரிய ஒரு பட்டற்ற பாசம் அவர்களுக்கு இருக்கிறதோ அது நமக்கு வாக்காக இங்கே மாறும். ஆனால் நண்பர்களே, ஒரு பக்கம் உங்கள் முன்னால் இருப்பது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொய், தொடர்ச்சியாக சொல்லுகின்ற பொய். ஒரு ஒரு விஷயத்திலும் அவர்கள் சொல்லுகின்ற பொய். இது தொடர்ச்சியாக இந்த 8 மாத காலமாக செய்து கொண்டிருக்கின்றார். இன்னொரு பக்கம் உங்கள் முன்னால் இருப்பது நம்முடைய சாதனை. 7-8 ஆண்டுகளாக பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவருடைய சாதனை. கோயம்புத்தூர் மாநகரம் உட்பட ஸ்மார்ட் சிட்டியில் இருக்கிறது. அதற்கான பணம் வந்திருக்கிறது. அதற்கான ஆயத்த பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. அனைத்தையும் கூட உங்களுடைய வாக்காளர்கள் நீங்கள் சொல்லி உங்களுக்காக நீங்கள் வாக்கு கேட்க வேண்டும், கட்சிக்காக வாக்கு கேட்க வேண்டும், பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவருடைய சாதனைக்காக நீங்கள் வாக்கு கேட்க வேண்டும். நிச்சயமாக நீங்கள் கேட்பீர்கள் என்று நம்பிக்கை இருக்கிறது. முழு மனதோடு அடுத்த 11 நாட்கள் உங்களுடைய உழைப்பை போட்டு நீங்கள் தனியாக ஒரு வேட்பாளர் என்று சிந்தித்தாலும் கூட சந்தோஷம். அதை தாண்டி நாங்கள் சிந்திப்பது 18 கோடி பேர் இருக்கக்கூடிய கட்சியினுடைய மொத்த பிம்பமாக நீங்கள் களத்தில் இருக்கின்றீர்கள். உங்கள் பின்னால் மிகப்பெரிய பட்டாளம் இருக்கிறது. டெல்லியில் இருக்கக்கூடிய பாரத பிரதமர்களை ஆரம்பித்து கடைக்கோடி தொண்டர் உங்கள் பின்னால் இருக்கின்றார்கள். உங்களை நம்பி உங்களுக்கு வேலை செய்வதற்காக தயாராக அந்த தொண்டர் இருக்கின்றார்கள். முழுமையாக பயன்படுத்துங்க. கோயம்புத்தூர் மண்ணை பொறுத்தவரை இந்த கட்சிக்காக பல பேர் தன்னுடைய உயிரை நீத்திருக்கின்றார்கள். பல பேர் உயிரை கொடுத்திருக்காங்க. அவங்களுடைய ஆன்மா உங்களுக்காக எப்பொழுதும் கூட இருக்கும். அந்த ஆன்மாக்கள் அனைத்தும் கூட மேலே இருந்து பார்த்து கொண்டிருப்பார்கள். அவருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையாக இருக்கும். ரொம்ப சந்தோஷம் என்னவென்றால், என்னுடைய பெயரில் இருக்கக்கூடிய நம்முடைய அண்ணாமலை அண்ணா 96 இருந்து 2001 வரை முதல் தாமரையை கூட்டு வைத்து 1000 வரைக்கும் வகுப்புள்ள இருந்த அண்ணாமலை அண்ணா வந்து மேடையில் இருந்தாங்க. அதுவும் கூட சிறப்பு. இதே பகுதி ரொம்ப சந்தோஷம் அண்ணா. இங்கே கூட்டு தாமரை 100 இடத்துலையும் கூப்பிட்டோம். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டிய இந்த 11 நாட்கள் முழுமையாக உங்களை ஈடுபடுத்தி உங்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்கு மதிப்பளித்து இவ்வளவு நல்லவர்கள் நீங்கள் ஜெயிக்க வேண்டும் என்று பல ஆண்டவங்கிட்ட வேண்டிட்டு இருக்காங்க, அவர்களுக்கும் நீங்கள் மதிப்பளித்து நிச்சயமாக நீங்கள் வெற்றி வேட்பாளராக வருவீர்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் எங்களுக்கு கிடையாது. இப்போ கேம்பெயினிங் ரொம்ப அக்ரெசிவாக இருக்கட்டும், அது என்ன பிரச்சனைகள் வந்தாலும் கூட நாங்கள் பார்த்துக் கொள்கின்றோம். இப்பொழுதே ஒரு முதல் மகாபாரத யுத்தத்தை நடத்திவிட்டு அமர்ந்திருக்கின்றீர்கள். உங்களுடைய ஸ்க்ரூட்டனி எப்பொழுதும் கூட ஒரு ஆளும் கட்சியினுடைய தலையீடு இந்த அளவுக்கு இருந்தது கிடையாது. கோயம்புத்தூரை பொறுத்தவரை உங்களுடைய ஒரு ஒரு வேட்பு மனுக்களும் கூட நீங்கள் ஏதோ ஒரு மகாபாரத யுத்தத்தை நடத்திவிட்டு வருவது போல் இருந்தது.
ஒரு ஒரு இடத்துல கமா வைக்கல, புள்ளி வைக்கல, கோடு போடல, கலர் அடிக்கல. அந்த சின்ன குழந்தைகள்லாம் அந்த ஸ்கூல்ல எழுதும் பொழுது எப்படி வந்து கலர் அடிக்கல என்று சொல்லுவார்களோ, அதே போல திமுக அமைப்பாளர்கள் சொல்லிக்கொண்டு அதை மூலமாக ஜெயிச்சு விடலாம் என்கிற நம்பிக்கை வைத்துக் கொண்டு சுத்தி கொண்டிருக்கின்றார். அதாவது எங்கேயும் கூட அந்த அநியாயத்தை பார்ப்பது கிடையாது. அதாவது எதிர்கட்சி வேட்பாளர் டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டு நாம ஜெயிக்கலாம் அப்படின்னு எப்ப திமுக நண்பர்கள் நினைக்க ஆரம்பித்து விட்டார்களோ அப்பொழுதே நமக்கு தெரிந்து விட்டது, அவர்கள் தோல்வி முகத்தை ஒப்புக்கொள்ள ஆரம்பித்துவிட்டார்கள். அதனால் நண்பர்களே, உங்களுக்கு வரவேற்பு தயாராக இருக்கிறது. மக்கள் மண்டலத்திலே உங்களுக்கான மரியாதை கூடியிருக்கிறது. உங்களை வேட்பாளராக மக்கள் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். நீங்கள் செய்ய வேண்டியது அனைவரையும் இணைத்து யாரையும் கூட விடாமல் எல்லோரும் உங்க கூட இருக்கணும். ஏன்னா எல்லோரும் உங்க கூட இருந்தா தான் நீங்க உண்மையான மக்கள் பிரதிநிதியாக இருப்பீர்கள். உண்மையான மக்கள் பிரதிநிதி என்பது விருப்பு வெறுப்பு இல்லாமல் அனைவரையும் சமமாக அணைத்து செல்லக்கூடிய ஒரு மக்கள் பிரதிநிதியை தான் மக்கள் எதிர்பார்க்கின்றார்கள். அதனால் நிச்சயமாக கட்சி நண்பர்களை நீங்கள் முழுமையாக இணைத்து உங்களுக்கு வேலை செய்யக்கூடிய ஒருவரையும் கூட விடாமல் அனைவரையும் பயன்படுத்தி, சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்களுக்குள் இருந்திருந்தாலும் கூட அதை நீங்கள் சரிப்படுத்தி முழுமையாக உங்கள் வெற்றிக்காக அவர்களை பாடுபடுவதற்காக நீங்கள் பயன்படுத்திக் கொள்வீர்கள் என்று நம்பிக்கிறேன். அதே போல நீங்கள் ஓட்டு கேட்டு போகும் பொழுது மக்கள் வேற வேற மக்களை சந்திப்பீங்க. ஏழை மக்களை பார்ப்பீங்க, நடுத்தர மக்களை பார்ப்பீங்க, பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்திற்கும் பார்ப்பீங்க. அனைவருக்கும் கூட நீங்க கொடுக்கக்கூடிய அங்கீகாரம், அவர்களுடைய காலில் நீங்கள் விழ வேண்டும் என்றால் தெய்வ தட்சணையம் இல்லாமல் யோசிக்காம நீங்கள் காலில் விழுந்து ஓட்டு கேட்க வேண்டும். ஏனென்றால் இது இப்போ நம்ம ஜனநாயகத்துல உங்களுக்கும் அவங்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த கேப்பை குறைப்பதுதான். நிறைய பேர் உங்களை பார்ப்போம், உங்களுடைய உடை, உங்களுடைய பேக்ரவுண்ட், டாக்டரா இருப்பீங்க, இன்ஜினியரா இருப்பீங்க, பெரிய பெரிய தொழில் இருந்து வந்திருப்பீங்க. அந்த மக்களுக்கு ஒரு சின்ன பயம் இருக்கும், எப்படி இவர்கள் நாளை நம்முடைய வேட்பாளராக நம்ம பிரதிநிதியாக நமக்கு வேலை செய்வாங்க, நம்ம வீட்டுக்கு போய் இவங்களை பார்க்க முடியுமா? அப்படி இருக்கும் பொழுது அந்த எண்ணத்தை சுத்தமாக எடுப்பதற்கு அவர்களுடைய வீட்டிற்கு சென்று சகோதர சகோதரி எப்படி பழகுவாங்களோ அதே போல் நீங்கள் பழகுவீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. நிச்சயமாக அதையும் நீங்கள் செய்து மக்களுக்கு தேவையான அனைத்து குறைகளையும் கண்டுபிடித்து, நேற்று புதுக்கோட்டையில பார்த்தேன், நூதனமாக நம்முடைய வேட்பாளர் கண்ணை கட்டிட்டார். கண்ணை கட்டிட்டு யாரையுமே பார்க்க மாட்டேங்கிறார். இதெல்லாம் ஆச்சரியமாக இருக்குது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு வேட்பாளர் புதுக்கோட்டையில கண்ணை கட்டிட்டு யாரையும் பார்க்க மாட்டேன், பேப்பர்ல பார்த்துருப்பீங்க, பார்க்க மாட்டேங்கிறாரே. போன் செய்து கேட்டோம், என்னன்னா இப்படி எப்படி வேட்பாளர் பார்க்காம, சமுதாயத்துல பெரிய அநியாயம் நடக்கு, எல்லா பக்கம் குண்டு குழியுமா இருக்கு, யாரு எதுவுமே செய்யல. அதனால மக்களை பார்ப்பதற்கு எனக்கு மனசு வரல. கண்ணை கட்டிட்டு வாக்கு வாங்கி ஜெயிச்சுட்டு தான் நான் மக்களை பார்க்கணும். கண்ணை கட்டிட்டு பிரச்சார் அவரை இரண்டு நண்பர்கள் இரண்டு கையை குடித்து அவரை வந்து எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு போறாங்க, இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அதே போல வேட்புமனு தாக்கல் செய்து முடிச்சவுடன் கமூதியில வார்டு நம்பர் 14 நம்முடைய சகோதரி வெற்றி வேட்பாளராக வந்தார். அந்த சகோதரிக்கு போன் மூலமாக தொலைபேசியில அழைத்து வாழ்த்து கூறிய பொழுது சகோதரி சொன்னார், அண்ணா நம்முடைய வார்டு தான் கமூதி பேரூராட்சியிலேயே அதிகமாக வாக்காளர்கள் இருக்கக்கூடிய வார்டு. நம்முடைய பாரத பிரதமருடைய வேலையை பார்த்து, கட்சியினுடைய வேலையை பார்த்து, எங்களுடைய வேலையை பார்த்து ஊர் மக்களே முடிவு செய்து விட்டார்கள், எந்த ஒரு கட்சியும் கூட அங்கே வேட்புமனு தாக்கல் செய்யக்கூடாது. அதனால் அந்த வார்டுல 14வது வார்டுல தாக்கல் செய்த ஒரே ஒரு வெற்றி வேட்பாளர் நம்முடைய வெற்றி வேட்பாளர் நம்முடைய சகோதரி. இதெல்லாம் தமிழகத்துல எல்லா இடத்துலையும் பார்க்கணும். மிகப்பெரிய ஆதரவு உங்களுக்கு கூடியிருக்கிறது. ஏனென்றால் 8 ஆண்டுகள் நாம் செய்த பணி அப்படிப்பட்ட பணி. அனைத்து மக்களையும் தொட்டிருக்கின்றோம், அனைத்து சமுதாயத்திலையும் தொட்டிருக்கின்றோம், எல்லா தரப்பட்ட மக்களையும் தொட்டிருக்கின்றோம். நாம் தொடாத மக்கள் யாரும் கிடையாது. அதனால் இணைப்பு பாலமாக நீங்கள் இருந்து வாக்குச்சாவடிக்கும் தாமரைக்கும் நீங்கள் அந்த வாக்கை கொண்டு வந்து நீங்கள் அனைவரும் கூட வெற்றி வேட்பாளராக வந்து கோயம்புத்தூர் மாநகராட்சியினுடைய மேயராக நீங்கள் வந்து துணை மேயராக வந்து இந்த கோயம்புத்தூரினுடைய இப்போது இருக்கக்கூடிய பல விஷயங்களை மாற்றி அமைக்கும் இந்த அற்புதமான திரும்ப அந்த நல்ல ஊரை கொண்டு வந்து எங்கேயும் கூட ஒரு குண்டு குழி இல்லாம, மக்களுக்கு தண்ணி பிரச்சனை இல்லாம, மக்களுக்கு டிராபிக் பிரச்சனை இல்லாம, மக்களுக்கு எந்தவித சோர்வும் இல்லாமல் நீங்கள் உழைப்பீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அந்த அற்புதமான வாய்ப்பு கொடுத்த இந்த மேடையில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு என் நன்றியை தெரிவித்து முழுமையாக தலைவர்களுக்கு என்னுடைய ஒரே ஒரு வேண்டுகோள், நாம் கட்சியில் இருப்பது தொண்டர்களுக்கான, தொண்டர்கள் இல்லை என்றால் இந்த கட்சியில் எந்த ஒரு தலைவருக்கும் கூட மதிப்பு இல்லை, மரியாதை இல்லை. எந்த ஒரு தலைவருக்கும் கூட இவ்வளவு பெரிய கட்சியில தொண்டர்கள் இருப்பதால் தான் தலைவர் என்கின்ற ஒரு வார்த்தைக்கு ஒரு பயன் இருக்கிறது, ஒரு பெருமை இருக்கிறது. அதனால் நம்முடைய தலைவர்கள் எந்தவித விருப்பு வெறுப்புக்கும் இடம் கொடுக்காமல் முழுமையாக அடுத்த 11 நாட்கள் தாமரைக்காக, பாரதிய ஜனதா கட்சிக்காக, நம்முடைய வேட்பாளருக்காக முதல் தொண்டனாக களத்தில் நீங்கள் இறங்கி அவர்கள் வெற்றி பெறுவதற்கு என்னவெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டுமோ நீங்கள் முழுமையாக செய்வீர்கள் என்ற நம்பிக்கை மேடையில் இருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களுக்கும் இருக்கின்றது. ஆனால் பிரஸ் மீட் இல்லைங்கன்னா அனைத்து தலைவர்களுக்கும் இருக்கின்றது. அதை முழுமையாக நீங்கள் செய்ய வேண்டும் என்று மாவட்டத்தினுடைய தலைவர் நந்தகுமார் அண்ணா, ஒரு கம்ப்ளீட் டீம், நம்முடைய பேரன்பாடி டீம் அனைவருக்கும் கூட
தேசியத்தில் இருக்கக்கூடிய வாணி ஸ்ரீவாசனக்கா இப்போது 5 மாநிலங்களில் எலெக்ஷன் பிரச்சாரத்தில் அவர்களுடைய அணி முழுமையாக இங்கே இருக்கிறது. இப்பொழுதுதான் நம்முடைய கோயம்புத்தூருக்காக அக்கா ஓடோடி சென்று உத்தரப்பிரதேசத்தில் 5-3 நாட்கள் பிரச்சாரத்தை முடித்துவிட்டு மறுபடியும் நமக்காக ஓடோடி வந்திருக்கின்றார். அனைத்திடத்திலும் கூட மகளிர் அணி என்பது நமக்கு தெரியும். இந்தியாவிலே பாரதிய ஜனதா கட்சிக்கு அதிகமாக வாக்களிக்கக்கூடியவர்கள் மகளிர். குறிப்பாக அந்த அணியினுடைய மாநில தலைவராக இருக்கும்பொழுது அவருடைய பொறுப்பு என்பது அதிகம். அனைத்து இடத்திலும் எப்ப பார்த்தாலும் ஜூம் மீட்டிங், வீடியோ கான்பரன்ஸ், சிஸ்கோ வெபெக்ஸ், ஏதோ ஒரு இடத்துல பேசிட்டு இருக்காங்க. உத்தராகண்டோ, மணிப்பூரோ, கோவாவோ, உத்தரப்பிரதேசோ, பஞ்சாப். ஆனால் அக்காவை நீங்க இருக்கும் பொழுது அக்காவை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. ஆனால் அக்காவனுடைய உழைப்பு, அவருடைய சொந்த உழைப்பு, கடுமையான உழைப்பு, கட்சியுடன் சேர்ந்து கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியில முதல் முதலாக ஒரு தாமரை மலர் இங்கே காட்டியிருக்கிறார். அனைவரையும் நாங்கள் இங்கே பயன்படுத்தி அவர்களுடைய உழைப்பை நாம் எடுத்து அவர்களை நம்முடைய தொண்டர்களாக நாம் பயன்படுத்தி நீங்கள் வெற்றி பெற்று வர வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக் கொள்கின்றேன். நல்லது நடக்கட்டும். ஆண்டவன் நம்ம கூறு இருக்கான். எல்லாவற்றிற்கும் மேல அந்த பெரிய ஆன்மாக்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்கிறது. அனைத்துக்கும் மேல பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கூறுக்காக முக்கியமான தைரியமான முடிவை இந்த கட்சி எடுத்திருக்கிறது. உங்களை நம்பி மட்டும்தான், உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்பது மட்டும்தான், அதான் எங்களுடைய ஒரே ஒரு நோக்கம். இந்த கட்சி அடுத்த கட்டத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் நீங்கள் மக்கள் மன்றத்தில் தலைவர்களாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரே ஒரு நோக்கத்தோடு மட்டும்தான் இந்த முடிவை எடுத்து தனியாக களத்தில் இறங்கி இருக்கின்றோம். உங்கள் தோல் மேல மிகப்பெரிய சுமை இருக்கிறது. கட்சியினுடைய எதிர்பார்ப்பு இருக்கிறது, உங்களுடைய எதிர்பார்ப்பு இருக்கிறது, தொண்டர்களுடைய எதிர்பார்ப்பு இருக்கிறது. அனைத்தையும் நீங்கள் பூர்த்தி செய்து வெற்றி வேட்பாளராக பிப்ரவரி 19, பிப்ரவரி 22 நீங்கள் வர வேண்டும் என்று எல்லா வல்ல பிரமாக நான் வேண்டி விரும்பி கேட்டுக் கொள்கின்றேன். நன்றி வணக்கம். பாரத் மாதா கி, பாரத் அன்னையின் புகழ்.